நாம் தமிழர் வேட்பாளர் ஒருவர் தமிழ் படிக்க தெரியாது என்று கூறியிருப்பது அரசியலில் தற்போது பேசுபொருளாகியுள்ளது. நாம் தமிழர் மேடைகளில் அக்கட்சியின் நிர்வாகிகள் பெரும்பாலும் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழி கலப்பின்றி தமிழில்தான் உரையாற்றுவார்கள். காரணம், அக்கட்சியின் அடிப்படை கொள்கையே தமிழ் தேசியம்தான். திருக்குறள் தமிழின் ஐம்பெருங்காப்பியங்களை மேடையில் உரத்த குரலில் சீமான் பேசும்போது அதை கேட்கவே மக்கள் கூட்டம் திரளும். அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே, அவை ஏறிடும் விதமே உன் அதிகாரம் நிறுவாய். அதேபோல் டிஜிட்டல் தளங்களிலும் சீமானின் பேச்சுக்கென ஒரு ரசிகர் பட்டம் உள்ளது. என்ன சீமான், தமிழ் படித்தா வேலை கிடைக்குமா சீமான்? தமிழ் படிக்குமா சோறு கிடைக்குமா சீமான்? அப்போ இங்கிலீஷ் படித்தா சோறு கிடைக்கும். நாய் நரி பண்ணிக்கெலாம் நல்லா சோறு கிடைக்குது, அது என்ன இங்கிலீஷ் படிச்சுட்டு தான் வேலை சாப்பிடுதாடா பிச்சாரிப்பா? தமிழ் எங்களுக்கு வேலை, தமிழ் எங்களுக்கு சோறும் வேலையும் அல்ல, தமிழ் எங்கள் மூச்சடா, தமிழ் எங்கள் உயிரடா. ஒரு நாள் சட்டம் போடுவேன் பாரு, தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை. இந்நிலையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் கௌசிக் தனக்கு தமிழ் படிக்க தெரியாது என்று கூறியிருப்பது சர்ச்சையாகியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். அதன்படி விருதுநகர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் கௌசிக் என்பவர் போட்டியிடுகிறார். அவர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ஜெயசீலனிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின் உறுதிமொழி எடுத்துக் கொள்வது வழக்கம். உறுதிமொழியில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முதல் வார்த்தையை கூறியவுடன் தொடர்ச்சியாக வேட்பாளர் அந்த பத்தியை படித்து உறுதிமொழி எடுத்துக் கொள்வார். ஆனால் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கௌசிக் தனக்கு தமிழ் படிக்க தெரியாது என கூறியதால் முழு உறுதிமொழியையும் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் படிக்க அதை பின்தொடர்ந்து உச்சரித்தார் கௌசிக். மக்கள் சபையில் உள்ள இடம் ஒன்றை நிரப்புவதற்கு வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பினால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழு முதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ரெண்டு இருக்கு. ஆண்டவன் மீது சுலுகத்தை ஒத்தி கொள்ளலாம், உளமாற ஒத்தி கொள்ளி எது சூஸ் பண்றீங்க? உளமாற ஒத்தி கொள்ளு. கௌசிக்கின் உறுதிமொழி எடுக்கும் வீடியோவை பார்த்த பலரும் கட்சியின் பெயரிலேயே நாம் தமிழர் என வைத்து கொண்டு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் கட்சியில் உறுப்பினராக இருப்பவருக்கு தமிழ் வாசிக்கவே தெரியாதா என சமூக வலைதளங்களில் விமர்சனம் எழுந்தது. இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா ஃபர்கானாவிடம் விளக்கம் கேட்டோம். இதை வந்து பெருசா விமர்சிக்கிற அளவுக்கான ஒரு தேவையோ அவசியமோ இல்லை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தம்பி இங்க படிக்கல, தம்பி ஓமன் நாட்டுல படிச்சிருக்காரு. அங்க வந்து ஒரு இந்தியன் ஸ்கூல்ல படித்தாலும் அவருக்கு வந்து தமிழ் மொழி வந்து கற்பிக்கப்படலை, இல்லை அங்க இல்லை, அந்த ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறதுனால படிக்கல. ஆனா தமிழ்நாட்டுல எத்தனை திராவிட தலைவர்களுடைய வீட்டுல வந்து அவங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேச சொல்லி கொடுக்குறாங்க, இல்லை எத்தனை குழந்தைங்க வந்து அவங்களோட வீட்டுல வந்து தமிழ் பேசுறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் பேசினோம் அப்படின்னா உங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுங்கிற அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் சாதனை புரிஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இவர்கள் வந்து நம்மை விமர்சிப்பது என்பது அவங்களே அவங்க கண்ணாடியை பார்த்து விமர்சிச்சுக்கிற மாதிரி அப்படிதான் சொல்லணும். இங்க தமிழ்நாட்டில் இருக்க பல பிள்ளைகளே தமிழ் தெரியாம, தமிழ் படிக்க வாசிக்க தெரியாம ஒரு தலைமுறையை வந்து உருவாக்கி இருக்கிறது இந்த திராவிட கட்சிகளுடைய தோல்வியாக நான் பார்க்கிறேன். 2023 நாம் தமிழர் கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இணைந்து பின்னர் அக்கட்சியின் மருத்துவர் பாசறை உறுப்பினராக உள்ள கௌசிக் தற்போது விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். டைம்ஸ் நவ் தமிழ் செய்திக்குழுவுடன் சேக்பரீத்.